ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் 8 hours தூங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் அதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து நம்ம 7 hours தூங்கலை அப்படின்னாலே வந்து நம்ம லைஃபோட எக்ஸ்பென்டென்சி, அதாவது நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற டேஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் நம்மளுக்காக நிறைய பக்தி பாடல்கள் எழுதியிருக்காரு. நான் அதில் இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக பரசுராமன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கண்ணதாசன் பாடல்களில் கடவுள் தத்துவங்கிற தலைப்பில் கண்ணதாசனுடைய அபூர்வமான அந்த சொற்பிரயோகங்களை நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் அந்த வரிசையில் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். ராமுங்கிற படத்தில் டிஎம்எஸும் சீகாழியும் பாடுறாங்களே அந்த பாடல், இதை மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்துக்கு இதை அதை போய் நாம் தொடர்பு படுத்தி கொண்டு பார்க்க வேண்டிய அதிசயமான பாடல் இது. முதல்ல அந்த சந்தர்ப்பத்தை மட்டும் பார்த்தோம்ல. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சது தான் உங்களுக்கு ஒரு 2 வரி 3 வரி அவ்வளோதான். பஞ்சபாண்டவர்கள் அங்கே வனவாசத்தில் இருக்கிறார்கள். விவரம் தெரிஞ்ச துரியோதனன் தன் வீட்டிற்கு வந்த துர்வாச முனிவரை அங்கே பஞ்சபாண்டவர்களிடம் உணவுக்காக அனுப்புகின்றான். முனிவரே, பாண்டவர்களிடம் அங்கே திரௌபதி உண்ட பிற்பாடு நீங்கள் உணவிற்கு செல்ல வேண்டும். இந்த 10,000 சீடர்கள் கூட இந்த காலத்தில் துர்வாச முனிவர் வீட்டை விட்டு கிளம்பினாலே அனுமதி இல்லாமல் ஊர் விளம்பரம்னு பிடிச்சி உள்ளே போட்டுற மாட்டாங்களா? 10,000 பேர் சிஷியரோடன. காரணம் ஏன் அந்தண்ட திரௌபதி சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் போகணும்? திரௌபதி உண்ட பிற்பாடு அந்த அட்சய பாத்திரத்தில் எதுவும் கிடைக்காது. ஆகவே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி போரிடாமலேயே நாம் வெற்றி பெற்று விடலாம், துருவாசர் சாபம் கொடுத்து விடுவார்னு துரியோதனன் எண்ணம். ஆனால் நினைத்ததெல்லாம் பழித்து விட்டால் அப்புறம் தெய்வம் எதுக்கு? துருவாச முனிவர் போனார், குளித்து விட்டு வர சொன்னார்கள், அவரை நீராடி விட்டு வாருங்கள் என்று சொல்ல அங்கே தர்மபுத்திர மகாராஜா, அப்பா சகோதரர்களா என்ன செய்யலாம் சொல்லுங்கள், இக்கட்டான நிலைமை என்று சொல்கின்றார். பீமன் ஒன்று சொல்ல, அர்ஜுனன் ஒன்று சொல்ல, திரௌபதி ஒன்று சொல்ல, சக நகுலன் ஒன்று சொல்ல, இப்பொழுது நாம் சகாதேவனிடம் போய்விடலாம். தர்மபுத்திரர் கேட்கின்றார், என்ன பண்ணலான்னு? என்னென்ன அது? பரவாசுதேவன், கண்ணனை நினையுங்கள், எல்லோரும் கண்ணனை நினைக்கின்றார்கள். அடுத்த வினாடி கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் வருகின்றார். சரி, இவர்கள் அழைத்த அழைப்பு அங்கே கேட்டிருக்கணும் என்ன? இல்லைப்பா, இல்லை, ஏதோ கதவு கதவு சாத்திருக்க நம்பி ஏமாந்து போயிட வேண்டாம். கண்ணன் வரும்பொழுது ஏதாவது பிரச்சனை வருமோ, அது இதுன்னு சொல்லிட்டு நடுவில் ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆகி டக் டைவர்ஷன், என்ன பண்ணுறது? முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், என்ன வாக்க இப்போ தெரியறதா? இவ்வளவு சொன்ன கண்ணதாசன் அங்கே கடைசியில் அந்த பகுதியில் நிறைவில் கொண்டு போட்டார். அடையாத கதவு இருக்கும் சன்னிதானம், அவனுடைய கதவுகளை சார்த்திருப்பதே கிடையாது. அதெல்லாம் சரி, கதவு திறந்துருக்குன்னு உள்ளே போயிட்டாயோ, வா, என்ன திறந்த வீட்டில் நுழையிற மாதிரின்னு திட்டினா என்ன பண்ணுறது? இல்லையப்பா, அபயம். அங்கே ராமாயணத்தில் சொன்ன அதே வாக்கு தான், அஞ்சாத சொல்லியிருக்கும் சன்னிதானம், பயப்படாத அடே, நான் இருக்கேன்டா என்று அருள் செய்யக்கூடிய கண்ணன் வேகமாக வருகின்றார். எப்படி அதுவும் எப்படி வரார்? அடுத்த பகுதியில் இருக்க பாருங்கோ. தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். இந்த 4 வரைக்கும் 4 மணி நேரம் பத்தாது. தீபம் ஒன்று கையே கையில் விளக்க சொல்லணும். பாண்டவர்கள் அடியார்களான அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த பயம், கவலை என்று சொல்லக்கூடிய அந்த இருளை ஓட்டுவதற்காக அந்த தீபம். அது மட்டுமல்ல, வஞ்சனை என்று சொல்லக்கூடிய இருளை தன் மனத்தில் வைத்து கொண்டிருக்கின்றானே இந்த துரியோதனன், அதை சுட்டு எரிப்பதற்காக இந்த தீபம். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். அவன் எப்படி வஞ்சனையாக பண்ணினான்? டெக்னிக்கலாக பண்ணினான்ல இந்த கண்ணதாசனுடைய கண்ணனும் அழகாக பண்ண போகிறார். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தங்கச்சி, அண்ணா,
சாப்பாடு தயாரான்னு கேட்டான். இவனையே துர்வாசரை சாப்பிட வந்திருக்காரு, குளிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்கோம், உதவிக்கு கூப்பிட்டா சகோதரி சாப்பாடு தாய் என்னென்னு அது நீ எலை வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா கதை உங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த பாத்திரத்தை கொண்டா என்று சொல்ல ஒரு பருக்கையும் கீரியும் இருக்கிறது. கண்ணன் தான் எடுத்து அருந்த அங்கே துர்வாசருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் கழுத்து வரையில் உணவு உண்டதைப் போல இருந்ததாம். ஏன் இப்படி கண்ணம் பண்ணணும், பாண்டவர்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாரான்னா எல்லாருக்கும் பண்ணுவார், ஆனால் பாண்டவர்கள் தான் அந்த விசா வச்சுருக்கா. இன்னும் குழம்புறதோ, விசா இருந்தால் தானே உள்ளே போக முடியறது, தெரியறதா அது என்ன விசானா? ஒன்றுமில்லை. தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாளாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். சிவவக்கியார் சொன்னாரியா, ஏதோ கண்ணதாசன் ஏதோ இஷ்டத்துக்கு எழுதிட்டார். கண்ணதாசன் தயவு செய்து ஏசாதீர்கள். ஆடி நாடு தேடினும், ஆணை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும், குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தாமே வந்து நிற்குமே. இப்போ தெரியுதா சாமிக்கெல்லாம் ஏன் வாகனன்னு? நாம் செய்த தர்மங்கள் அங்கே வாகனமாக இருந்து தெய்வத்தை நம்மிடம் அழைத்து கொண்டு வருகின்றது. அதைத்தான் தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். இதோ துர்வாசருடைய பிரச்சனை தீர்ந்தது, சாபம் கொடுக்க வந்தவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இப்போ கிருஷ்ணன் உட்காண்டாச்சு. தர்மபுத்திரருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த இடத்துல டிஎம்எஸ் வந்துடுவார், கண்ணா கண்ணா, நாலு தடவை நான்கு வேதங்களையும் சொல்கிற மாதிரி இருக்கும். என்னடா பண்ணணுண்ணா? தர்மா சொல், கருணை என்னும் கண் திறந்து காக்க வேண்டும். சரி, நான் காப்பாற்றுறேன், கவலைப்படாத. நீ அந்தண்டு எங்கேயோ இருந்தால் கூட இந்தண்ட ராஜசபையில் திரௌபதிக்கு மானபங்கம் நடந்த பொழுது கைகளை அங்கிருந்து நீட்டி காப்பாற்றினாய் அல்லவா? ஆமாம், அதுபோல் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கொச்சம் இரு, வரேன். ஏன் அப்பப்போ உனக்கு இடைஞ்சல்? கொச்சம் இருங்க, அதை வந்துட்டேன் சார் அப்படின்னு கிருஷ்ணன் எழுந்தான். என்ன கிருஷ்ணான்னா, துரியோதன் அனுப்பவே ஒடிச்சிட்டு வந்துடுறேன், உனக்கு பிரச்சனை இருக்காது. இல்லையப்பா, கனிமடலை குரல் கொடுத்து பாட வேண்டும். என்ன என் வாக்கு கண்ணதாசன்? பா அப்பா, அந்த துரியோதனன் குழந்தடா, குழந்தடா. கனிமடலை அவங்க கூட திருந்தி குரல் கொடுத்து பாட வேண்டும். அடுத்த வரி தங்கத்தில் எழுதி வச்சிடணும். ஓ, இன்றைக்கி விலைவாசி பிரகாரம் பார்த்தாலாம் பிளாட்டினம்னு சொல்கிறாளே, அதில் இன்று பொழுதில் பரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்னு வள்ளுவர் சொல்கிறாரே, தன் குழந்தை திருந்து விட்டான் என்பதை கண்மறை இந்த தாயும் அதை கேட்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? தன் கணவனுக்கு பார்வை கிடையாது என்பது தெரிந்தவுடன் தன் கண்களை மறைத்து கொண்ட காந்தாரி இருக்காளல்லவா, கண்களை மறைத்து கொண்டாளே, அந்த கண்மறை இந்த தாயும் அதை கேட்க வேண்டும், தான் குழந்தை தெரிந்துட்டான் துரியோதனனுங்கிறதுக்காக கனிமேடலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறை இந்த தாயும் அதை கேட்க வேண்டும். அப்படியா? எல்லாம் பண்ணுறேன், நீ என்ன கொடுப்ப? கிருஷ்ணா, அஷ்டலட்சுமிக்கு வீட்டுக்காரணி, உனக்கு பையன் என்னத்தை கொடுக்கறது? நான் கொடுக்கறது உனக்கு எக்கச்சக்கமாக உங்ககிட்ட இல்லாமல் இருக்கணும், என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கணும். அப்படி என்னடா உங்ககிட்ட? கிருஷ்ணா, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கு, கொடுப்பேன். என்னடா அது சொல்லு பார்க்கலாம். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, ஒரு வரி பொறுமையா அந்த பாட்டில். இறைவனிடம் இல்லாதது நம்மிடம் ஏராளமாக கொட்டி கிடப்பது கவலைகள், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா என்று அங்கே கண்ணதாசன் இந்த பாடலை முடிக்கின்றார். அபூர்வமான சொற்பிரயோகங்கள் அது, அவர் அடுக்கியிருக்கிற முறை அதுதான் கண்ணதாசன். கண்ணதாசனுக்கு வழிகாட்டி அருள் புரிந்த அந்த ஜெகத்குரு நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து நம் குடும்பங்களிலும் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.